அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு கேரட் வச்சு ரசமலாய் செய்ய போகிறோம். அது எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. கேரட்டை லைட்டாக அவிச்சு எடுத்துக்கலாம். இப்போ வேக வச்சு எடுத்துட்டேன். இப்போ மிக்ஸி ஜாரை போட்டு அரைச்சி இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்துருக்கேன். இப்போ அரைச்ச கேரட்டை இப்போ இந்த நெய்யில் நம்ம சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நெய்லேயே நம்ம கொஞ்ச நேரம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். லைட்டாக குக் ஆகிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் வெல்லம் எடுத்திருக்கேன், வெல்லம் கழுவி எடுத்திருக்கேன். இப்போ நம்ம அதை சேர்த்து நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். வெல்லம் கொஞ்சம் சேர்த்தா போதும். அப்புறம் நம்ம பால் சேர்க்கும் போது அதில் வர சுகர் போடுவோம், அதனால் வெல்லம் கொஞ்சமாக போதும். இப்போ வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம தேங்காய் துருவலை சேர்த்துக்கலாம். தேங்காய் துருவலை எண்ணெயில் கொஞ்ச நேரம் ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு மேலே கேரட் மேலே சேர்த்துக்கலாம். அப்போ தான் வீணாக போகாமல் இருக்கும். இப்போ மேலே கொஞ்சமாக மைதா மாவு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போ மைதா மாவு நம்ம கேரட்டில் மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ பால் தேவையான அளவுக்கு எடுத்துருக்கேன். பாதாம், முந்திரி, ஏலக்காய் ரெண்டு, கொஞ்சமாக தேங்காய் துருவல் எல்லாம் சேர்த்து நான் நல்லா அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ இதை நம்ம இந்த பாலில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேங்காய், பாதாம், ரெண்டு ஏலக்காய் சேர்த்து நம்ம தண்ணி இல்லாமல் அரைச்சி சேர்த்துருக்கோம். இப்போ நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை எடுத்திருக்கேன். இப்போ சர்க்கரை சேர்த்து நல்லா கொதிச்சு வரட்டும். இப்போ இந்த கேரட்டு செஞ்சோம்ல, இப்போ அதை நம்ம வந்து பால்ஸ் மாதிரி உருட்டி இந்த பாலில் சேர்த்துக்கலாம். சுவையான கேரட் ரசமலாய் ரெடி. நீங்களே வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இது அப்படியே ரசமலாய் மாதிரியே சூப்பராக இருக்கும். சுவையான கேரட் ரசமலாய் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஈவினிங் கிராஃப்ட் வீடியோ பார்க்கலாம்.